ஜாஹூவினிஃப்கு குற்றத்தை கொண்டு வந்தார்களே அப்படிப்பட்ட சிலர்கள், உஸ்பதம் மிக்கும் அவர்கள் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தாராக இருக்கும், லா தஹ்சபூஹு ஷர்ரன் லக்கும் அவர்களை நீங்கள் எண்ணாதீர்கள் ஷர்ரன் லக்கும் உங்களுக்கு கெடுதி அடைத்து வருகிறார், வல்ஹோ ஹைருன் லக்கும் அந்த குற்றத்தை சொல்பவர்கள் அவர்கள்தான் கெடுதியாளர்கள், வல்ஹோ ஹைருன் லக்கும் இன்னும் இந்த நிகழ்வு என்பது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும், நிச்சயமாக ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கிறது மக்தசவ விரல் இஸ்மம், பாவத்திலிருந்து எதை அவர் சம்பாதித்தாரோ அப்படி கொண்டதற்கு உண்டான கூலி என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கிறது, வல்லதி தவல்லாக்கு பிறகும் மின்னும் இன்னும் அந்த பாவத்திலிருந்து யார் பெரியதை சம்பாதித்துக் கொண்டாரோ லகு அவருக்கு இருக்கிறது அதாபும் அதீமும் மகத்தான கடுமையான வேதனை என்பது அந்த பாவத்தை பெரிதாக சம்பாதித்துக் கொண்டவருக்கு இருக்கிறது. சுதபல்லாஹுல் அதீம் சூரத்து நூர் அத்தியாயத்தின் 11வது வசனத்திற்கான விரிவுரை. அல்லாஹும் தஆலா இந்த சூராவின் ஆரம்பத்திலிருந்து பல்வேறு விதமான பார்வை சட்டங்களை ஒவ்வொன்றாக அல்லாஹும் தஆலா சொல்லி வந்தார். ஆரம்பத்தில் ஜினாவுடைய விஷயத்தை துவங்கி அதற்கு பின்னால் அவதூறுகை பற்றி சொல்லி, அவதூறுகள் வெறும் விபச்சாரத்தை பற்றி உண்டான அவதூறு மட்டுமல்ல, அவன் மனிதன் வாழ்க்கையில் மற்றவனை பார்த்து சொல்லக்கூடிய அவதூறுகள் அனைத்தும் உள்ளடங்கும், அதற்கும் தண்டனைகள் இருக்கிறது என்பதாக அல்லாஹும் தஆலா கூறினார். அதனுடைய தொடர்ச்சியில் அல்லாஹும் தஆலா கடைசியாக யார் அவதூறில் இருந்து மீண்டு விட்டார்களோ அவர்களை பற்றி உண்டான விஷயங்களை சொன்னார். இன்னும் மனைவி தன்னுடைய கணவரை பற்றி இட்டு கட்டுதல், அவரை தகனம் செய்தல், கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து லஅன் செய்தல், லஅன் என்ற சட்டங்களை அல்லாஹும் தஆலா கடந்த வசனத்தில் அறிமுகப்படுத்தி கடைசியாக இரண்டாம் பாவம் செய்து மீண்டுபவர்களுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத் என்பது இருக்கிறது என்பதை சொல்லி அல்லாஹ் நிறைவு செய்தார். அதற்கு பின்னால் இந்த வசனத்தில் அல்லாஹும் தஆலா ஒரு நீண்ட வரலாறு செய்திகளை அல்லாஹும் தஆலா இங்கே பதிவு செய்கிறார். இந்த வசனம் 11வது வசனம். இந்த வசனத்தின் துவக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட 10 வசனங்கள் குறிப்பிட்டு ஒரு சஹாபி பெண்மணி யார், நம்முடைய உம்முஹாத்துல் முஃமினீன், முஃமின்களின் தாய், ஸௌஜா அஸ்வாஜுன் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிகளில் ஒருவர், சித்தீக்குல் அக்பர், பின்த் சித்தீக்குல் அக்பர், அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய அருமை மகளார் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா கிட்டத்தட்ட 10 வசனங்களை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்திருக்கிறார். காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம், எந்த ஒரு போருக்கு சென்றாலும் அவர்கள் தன்னுடைய மனைவி மார்களில் ஒருவரை அழைத்து செல்வது வழமை. எந்த ஒரு போருக்கு செல்வதற்கு முன்னால் என்ன செய்வார்கள், ஒரு சிறிய மண்கட்டை எடுத்துக் கொள்வார்கள். இந்த மண்கட்டையின் ஒரு பக்கத்தில் பிரயாணம் சஃபர் என்று எழுதி கொள்வார்கள், மற்ற மீதமுள்ள மண்கட்டைகள் அனைத்திலும் அவர்கள் லா சஃபர் பிரயாணம் இல்லை என்பதாக எழுதி கொள்வார்கள். மொத்தம் 9 மண்கட்டிகள். சமகாலத்தினுடைய வாழ்ந்த காலத்தில் அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த மனைவிமார்கள் 9 பேர், அதனால் 9 கட்டிகளில் 8 கட்டிகளில் அவர்கள் லா சஃபர் மண்கட்டி இல்லை என்றும் ஒரே ஒரு கட்டியில் மட்டும் சஃபர் பயணம் என்றும் எழுதி கொள்வார்கள். எழுதி கொண்டு ஒரு சிறு பிள்ளை இடத்திலே கூப்பிட்டு இதை போய் கொடுத்து விட்டு வா என்று சொல்லுவார்கள். அந்த சிறு பிள்ளைக்கு என்ன தெரியும், அதை படிக்காது கொள்ளாது, அதை எடுத்துக்கொண்டு நேராக செல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி வாரத்திலே கொடுத்து விட்டு சென்று விடும். செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மண்கட்டியை பார்ப்பதற்காக ஒவ்வொரு மனைவியிடத்தில் செல்லுவார்கள். அதுபோல் ஒரு தடவை இந்த மண்கட்டிகளை கொடுத்து விட்டு வந்த பொழுது அந்த மண்கட்டி சஃபர் என்ற மண்கட்டி, பயணம் என்ற மண்கட்டி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவிடத்திலே கொடுக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்து விட்டு, சரி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான்
இந்த தடவை நமக்கு பயணத்தில் வர இருக்கிறார்கள் என்பதை ஊர்ஜிதம் செய்து கொண்டார்கள் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹிஜ்ரி 5 அந்த போர் நடைபெறுவதற்கு தயாராக கொண்டிருந்தார்கள். ஆக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அவர்கள் உம்மஹாத்துல் முஃமினீன் அல்லவா, அவர்கள் அந்த காலத்தில் ஆரம்ப காலத்தில் பரிதாபமுடைய நடைமுறை இல்லாமல் இருந்தது. அதற்கு பின்னால் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போருக்கு பெறப்படுவதற்கு சற்றேற 6 மாதங்களுக்கு முன்னாலோ அல்லது 1 வருடங்களுக்கு முன்னாலோ தான் அல்லாஹு தஆலா பரிதாபமுடைய விஷயங்களை கடமையாக ஆக்கினார். அதனால் முழுக்க முழுக்க வேண்டுதலாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்குவதற்கு அவர்களுடைய அறைகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதே போன்று அவருடைய அணைத்து செல்லக்கூடிய அந்த வாகனமும் அந்த ஒட்டகத்திற்கு மேலும் அந்த தூரி என்று சொல்லுவார்கள் அல்லது ஒட்டகத்திற்கு மேலுள்ள அந்த இருக்கை, அதையும் முழுக்க முழுக்க திரைகளால் ஏற்படுத்தி அந்த அவருடைய பயணத்தை ஏற்பாடு செய்தார்கள் சஹாபாக்கள். ஆக இதன் போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தது போல் ஹிஜ்ரி 5 அந்த போருக்காக தயார் செய்து பெறப்பட்டார்கள் மதீனாவிலிருந்து. எப்படி அந்த ஒட்டகத்தை ஆயிஷா ரலியல்லாஹு இருக்கைக்காக தயார் செய்தார்களோ அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏறிக்கொண்டார்கள். ஏறிக்கொண்டு போர் நடைபெறக்கூடிய இடங்களுக்கு எல்லா சஹாபாக்களும் வந்து சேர்ந்தார்கள். போர் நடைபெற்று முடிந்தது. போரில் முஸ்லிம்கள் வெற்றி அடைந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் வெற்றி அடைந்தார்கள். வெற்றி அடைந்ததற்கு பின்னர் கடைசியாக போர் முடிந்து அனைவரும் சாப்பிட்டு விட்டு பெறப்படலாம் என்ற தருணத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவருடைய மன உபாதைகளுக்காக இயற்கை உபாதைகளுக்காக சற்று தூரமாக சென்று வருகிறேன் என்று சொல்லி சென்றார்கள். சென்று உபாதைகளை கிடைத்துவிட்டு மீண்டும் தன்னுடைய அறைக்கு அந்த பயண இருக்கைக்கு வந்து அமர்ந்து விட்டார்கள். அமர்ந்து விட்டு வந்து உட்கார்ந்தது போதுதான் தெரிந்தது அவருடைய கழுத்தில் இருந்த விலை மதிப்பு மிக்க முத்து மாலை, திட்டத்தட்ட அன்றைய மதிப்பிலேயே 12 திருகத்திற்கு மேல். ஆக அந்த முத்து மாலையை காணவில்லை என்ற நோக்கில் மீண்டும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த இருக்கையிலிருந்து இறங்கி அவருடைய மாலையை தேடுவதற்காக சென்று விட்டார். இந்த விஷயம் எந்த சஹாபாக்களுக்கும் தெரியாது. காரணம், இயற்கையாகவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மெலிந்த உடலை கொண்டவர்கள். அதனால் அந்த இருக்கையில் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பட சொன்னார்கள். அனைத்து சஹாபாக்களும் புறப்பட்டு விட்டார்கள். எல்லாரும் அதனுடைய வாகனங்களை ஓட்டி சென்று கொண்டே இருந்தார்கள். சென்று தூரமாக சென்று விட்டார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நீண்ட நேரம் தேடிவிட்டு கடைசியாக வந்து பார்க்கிறார்கள். என்னுடைய பயணத்திற்கு வந்த என்னுடைய தோழர்கள் யாரும் காணவில்லை, சகந்தாவுடைய சிங்கமும் இல்லை, என்னடா இது இப்படி ஆகிவிட்டேன் என்று ரொம்பவும் கவலை அடைந்தார்கள். கவலை அடைந்ததற்கு பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த பாலைவன மனநிலையிலே படுத்து உறங்கிவிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எப்பொழுதும் போரினுடைய வழமையில் ஒன்று, எந்த போருக்கு சென்றாலும் கடைசியாக ஒரு சஹாபியை வரவழைப்பது, அவர்கள் போரில் விட்டு சென்ற அந்த பொருட்களை, சஹாபாக்கள் தங்கக்கூடிய இடத்தை விட்டு சென்ற பொருட்களை கண்டெடுத்து வருவது என்பது வழமை. இந்த தருணத்தில் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹா சல்மான் ஃபாரிசி கிடையாது, இது வேறு சஹாபி. சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி. இந்த சஹாபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போரில் விட்டு சென்ற பொருட்களை எடுத்து வருவதற்காக அவர்களை நியமித்தார். அவர்களும் சாதாரண சஹாபி கிடையாது, எந்த ஒரு போருக்கும் தளபதியாக அனுப்பக்கூடிய தகுதி படைத்தவர்கள் அவர்கள். அவர்கள் மிகப்பெரும் வீரரும் தீரருமாக திகழ்ந்திருக்கிறார்கள். அதனால் அந்த பொறுப்பை அந்த சஹாபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கியிருந்தார்கள். இது போன்று போர் படைகளிடம் திரும்பி சென்றதற்கு பின்னர் அவர்கள் நீண்ட நேரம் கழித்து எங்கேனும் இதே பொருள்கள் கிடக்கிறதா, யாரேனும் விட்டுவிட்டு சென்று விட்டார்களா என்பதாக அதை பார்ப்பதற்காக அங்கே இங்கே பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த தருணத்தில் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் புர்கா அணிந்து, அதாவது ஒரு மிகப்பெரும் போர்வை அணிந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்து விட்டு திடுதிடுத்து போய் இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதாக சத்தமாக கத்திவிட்டார்கள். இயற்கையாக நாம் ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் அல்லது ஏதேனும் மரணம் ஏற்பட்டு விட்டால் நாம் இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுவோம். ஆனால்
சகாபாக்கள் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஏதேனும் திடுக்கமான காரியங்கள் ஏற்பட்டு விட்டாலே அல்லது வளமைக்கு மாற்றமான காரியம் ஏதேனும் ஏற்பட்டு விட்டாலோ உடனடியாக என்ன செய்வார்கள், அவர்கள் இன்னாலில்லாஹி வஇன்னாலிலைஹி ராஜிஊன் என்று சொல்வார்கள். அதே போலதான் அந்த சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்தவுடன் இன்னாலில்லாஹி வஇன்னாலிலைஹி ராஜிஊன் என்று கத்தினவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு திடுக்கிட்டு எழுந்தார்கள். அவரின் நிலைமையை பார்த்து விட்டு உடனே சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஒட்டகையை பின்புறமாக கொண்டு வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்ஹா இடத்துல அவர்களுக்கு அருகாமையில் அமர வைத்து ஏறுமுகமாக உட்கார வைத்தார்கள். உட்கார வைத்து அவர்களை அந்த ஒட்டகத்தில் ஏற்றி ஒட்டகத்தினுடைய மூக்கநாக்கரை பிடித்து கொண்டு சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு மதினாவை நோக்கி புறப்பட்டார்கள். இன்னும் இதனுடைய வரலாறு நீண்டு கொண்டே இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் வரலாறை முழுமையாக பார்ப்போம். வல்ல அல்லாஹ் மார்க்க விஷயங்களை விளங்கி வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக.